அழிவாங்க, இதுவே சரியான நேரம், இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த வாளை எடுத்து அது சிவகோலம் போட்டிருக்காரு அப்படின்றது கூட யோசிக்காம கையில் இருந்த அந்த கொடிய வாளை எடுத்து ஏனாதிநாத நாயனாரோட உடலை வந்து மண்ணில் சாய்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அவனுடைய எண்ணம் வந்து ஈடேறல. ஏன் அப்படின்னா, ஏனாதி நாயனாரோட உடல் குருதி, அதாவது ரத்தம் கொப்பளித்து ஓடும்போது அவரை வீழ்த்தி அதிசூரன் பைத்தியம் பிடித்த நிலையில வாளை வீசிவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடினானாம். ஏனாதிநாதர் உயிரையும் விட்டிருக்காரு.